தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்க்கலாம். ரவிச்சந்திரனுக்கு 30 நாட்கள் சாதாரண விடுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறைச்சாலையில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் கடந்த 28 ஆண்டுகளாக மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 21 வயதில் அவர் மதுரை மத்திய சிறைக்கு கொண்டுவரப்பட்டார். தற்போது அவருக்கு 49 வயதாகிறது. ஏற்கனவே அவருடைய தாயார் ராஜேஸ்வரி பலமுறை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தன்னுடைய மகனுக்கு நிரந்தரமான ஒரு விடுப்பு வழங்க வேண்டும் என்று கோரி தொடர்ந்து மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசு வழங்கி இருக்கின்ற, ஏற்கனவே சட்டமன்றத்தில் இயற்றி இருக்கின்ற அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பலமுறை அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் ஒரு 15 நாட்களுக்கு அவருக்கு சாதாரண விடுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருடைய உடல்நிலை, தன்னுடைய தாயார் ராஜேஸ்வரி தனக்கு உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது, எனவே தன்னுடைய மகனுக்கு நிரந்தரமான ஒரு விடுப்பை, அதாவது வந்து சாதாரண விடுப்பு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார் உயர் நீதிமன்றத்தில். அந்த வழக்கு தொடர்பாக ஒரு விரைவான முடிவு எடுக்க சொல்லி தமிழக அரசிற்கு எனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது தமிழக அரசினுடைய உள்துறையின் சார்பாக அவருக்கு 30 நாட்கள் சாதாரண விடுப்பு வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு சென்று தங்கிக் கொள்ளலாம். ஆனால் அங்கு அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்திற்கு சென்று தினமும் அவர் கையெழுத்திட வேண்டும். காவல்துறை அளிக்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக நெறிமுறைகளை எல்லாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவு அதில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ரவிச்சந்திரன் கடந்த முறை அவருக்கு பரோல் வழங்கி சாதாரண விடுப்பு வழங்கிய போது அருப்புக்கோட்டையில் சென்று தங்கியிருந்தால், இந்த முறை விளாத்திக்குளம் அருகே இருக்கின்ற தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு செல்வார் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த நடைமுறைகள், அதாவது சட்ட நடைமுறைகள் எல்லாம் தற்போது நிறைவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் பாதுகாப்பு அவருக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செய்து வருகிறார்கள். அந்த பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாம் முடித்த பின்பு நாளையோ இல்லை இன்னும் அடுத்த சில நாட்களுக்குள்ளாகவோ அவர் மதுரை மத்திய சிறைச்சாலையிலிருந்து 30 நாட்கள் இங்கிருந்து அழைத்து செல்லப்படுவார். இந்த 30 நாட்களுக்கு சென்ற பின்பு தன்னுடைய தாயாருடன் அவர் கழித்த பின்பு மீண்டும் மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்து விடப்படுவார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மதுரை சிறையில் இருக்கும் ரவிச்சந்திரனுக்கு 30 நாட்கள் சாதாரண விடுப்பினை தமிழக அரசு அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்விக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.